ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ட்ரேடிங் ஸ்கில்லை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், பட் எந்த மாதிரி நான் வழியை தேடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை இருக்கணும் அப்படின்னா, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் எனக்கான வழி என்ன? நான் ட்ரேடிங்கில் எல்லாருமே சொல்கிறாங்க ஃபெயிலியர், நான் பணம் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறேன், ஆனால் ஃபெயிலியர்னே சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ நான் எப்படி என்னுடைய பணத்தை நான் சம்பாதிப்பேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கும் போது, டாப் 6 வே இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, குயிக்லி இம்ப்ரூவ் யுவர் ட்ரேடிங் ஸ்கில். அதாவது ஒரு 6 வழிமுறை இருக்குது, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல. அதில் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் செல்ஃப் அவேர்னஸ். அதாவது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏன் வாரீங்க அப்படிங்கிறது தெரியணும். நிறையா பேர்கிட்ட கேள்வி கேட்டால், நீங்கள் எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாரீங்க அப்படின்னு எனக்கு கிளாஸில் படிக்கிற நிறையா ஸ்டூடெண்ட்டை கேட்கும்போது, எப்படி வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதில் கேட்கும்போது, சார் நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்னுடைய வேலை ஜாப் போயிருச்சு, அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நான் பணம் சம்பாதிக்கலான்னு வந்தேன், அப்போ என் கையில் ஒரு 5000 இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து அந்த 5000 விட்டுருவாங்க. ஆல்ரெடி ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தோடு இந்த 5000 போயிடும். சிலவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டால் நான் 2 லட்சமாக தரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது உடனே நான் இதில் வாங்குங்க, இதில் விற்றுருங்கன்னு சொல்லுவேன். உடனே நான் என்ன பண்ணுவேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டை சொல்லி அப்படி இப்படி தான் ஒரு இருக்கும். முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரியணும். அதாவது ட்ரேடிங்கில் எல்லோரும் வந்து குமிஞ்சிருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ட்ராடே இன்ட்ராடேம்பாங்க. இன்ட்ராடே ஆக்சுவலாக மேஜராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 99% ஆஃப் பீப்புள் ஃபெயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த விதம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க, பொசிஷனல் ட்ரேடிங் சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி, அதில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர் நியூ சேலஞ்சஸ். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றவங்க நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பொதுவாகவே மனிதனோட மூளை எப்படி அப்படின்னா, வேலையே செய்யக்கூடாது, சும்மா இருக்கணும் அப்படிங்கிறது தான். யாருமே சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ சிம்பிளாக உங்கள் லாஜிக் சொல்லணும் அப்படின்னா, இந்த நிறைய ஃப்ரெஷர் வேலைக்காக ஜாயின் பண்ணும்போது அவங்களுடைய கரியரே எதில் போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு கம்பெனியில் 3 மாதம் இருப்பாங்க, ஒரு கம்பெனியில் 6 மாதம் இருப்பாங்க, ஒரு 4 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனியில் வந்து அவங்க வந்து மாறியிருப்பாங்க. அப்போ உங்கள் ரெசியூம் எடுத்து பார்த்துன்னு வைங்களேன், அவங்களுக்கே என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு தெரியாது ஒன்று. இன்னொன்று, மினிமம் ஒரு 2 வருஷம் கம்பெனியில் வேலை பார்த்தா தான் கம்பெனியில் இருக்க கஷ்டம் என்னன்னே தெரியும். நீங்கள் 3 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ வெளியே வரீங்கன்னா அது ட்ரைனிங் பீரியட் தான். அதுக்கடுத்து தான் கம்பெனியில் இருக்க கஷ்டமே இருக்குது, சேலஞ்சஸே இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த உடனே பணத்தை விட்டுருவாங்க, பாதி பேர் ஓடிடுவாங்க. அதில் இருக்க சேலஞ்சஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், 9 டைம் ப்ராஃபிட் கொடுத்து 1 வாட்டி லாஸ் வந்தாலும் அந்த 9 டைம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணதை அது எடுத்துகிட்டு போயிடும். அப்போது என் ப்ராஃபிட் போகக்கூடாது, எனக்கு நஷ்டப்படக்கூடாது, அப்போ நான் என்ன மாதிரி சேலஞ்சஸ் இங்கே ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்டேட் யுவர் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் கோல்ஸ். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெரியணும். அதாவது இதில் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் வரவங்க நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிட்டுமா அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் வந்து கேட்பாங்க. அப்படியெல்லாம் எல்லாராலையுமே ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணுற ஆளாக மாறுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அதுக்காக நீங்கள் ஓடுங்க. உங்களோட பர்சனல் விஷயம் இருக்கும், அதில் நிறையா அப்டேட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பேசிவ் இன்கம்க்காக சைடில் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்போது ஸ்டாக் மார்க்கெட் உங்களுடைய கோல், நான் அது என்னுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது ஒரு பேசிவ் இன்கம்மாக ரெடி பண்ணுறதுக்கு கையில் வச்சுக்கோங்க. 4வது பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லேர்ன் ஹவு டு மேக் பிக் சேலஞ்சஸ். என் பணம் 5000 ரூபாய் கையில் இருக்குது, என் பணம் 5 லட்சம் என் கையில் இருக்குது, என்னுடைய பணம் 5 கோடி என் கையில் இருக்குது. ரெண்டுக்குமே வேறு வேறு சவுண்ட், வேறு வேறு மனரீதி. இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான நாள் எல்லாமே ரொம்ப ஹியூஜ் டைம் எடுத்திருக்கும். இதெல்லாமே தெரிஞ்சது தான்.
அப்போ இங்கே நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் எப்போ ரிஸ்க் எடுக்கணும், என் சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிடணும். அதாவது ட்ரேடில் பணத்தை போட்டுட்டு வந்துட்டு நான் கற்றுப்பேன் அப்படின்னா ஃபெயிலியருங்கிறது வந்து கன்ஃபார்ம். நான் ஒரு 5000 போடுற ஆளாக இருந்தால் நீங்களே பாவிச்சுக்கணும் என்னுடைய ரிஸ்க் எப்படி எடுப்பேன் அப்படிங்கிறத. அது 500000 மாறும்போது நான் எப்படி எடுப்பேன், அது 5 கோடியோ 50 கோடியோ 500 கோடியோ எவ்வளோ மாறினாலும் என்னுடைய லெவல் என்னவாக இருக்கும், நான் எப்படி எனக்கு இருக்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் ஸ்டாக் மார்க்கெட்டில், அதை நான் எப்படி கன்சியூம் பண்ணி ப்ராஃபிட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கீப் திங்ஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி. நிறைய பேரை நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களே மாதிரி நானும் பார்த்துருக்கேன், ஒரு கண்டெம்ப்ரவரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. ஸோ எதெல்லாமோ ஒரு ஃபார்முலா போட்டு அதை அப்படி இப்படி அதனுடைய ஹை அதனுடைய டாப் லோ அப்படி இப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்லனா, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும், என்னமோ படிப்பாளி மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வந்தால் ஒன்றும் இருக்காது, அது கடைசி அவர் லாஸ்டில் தான் இருப்பார், எவ்வளவோ போடுவார். அப்படியெல்லாம் இல்லை, எக்ஸாமுக்கு நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கும் சரிங்களா. நீங்கள் ஒரு பேப்பரில் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அப்ளை பண்ணணும், அது நீங்கள் நிறையா டைமில் காலேஜ் டைம்லையோ ஸ்கூல் டைம்லையோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி 2க்கு 2 மார்க் கூட வாங்கியிருப்பீங்க, 5க்கு 5 மார்க் வாங்கியிருப்பீங்க, அது மோஸ்ட்லி 2 மார்க் கேள்வியாக தான் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டெம்பரரியாக கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தர் என் ஸ்டூடெண்ட் தான், அவர் என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான், அவர் அதிலேயே பணம் பண்ணிகிட்டே இருப்பார், அவர் சக்ஸஸாகவும் இருந்தார் அப்படி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதனால் ரொம்ப கண்டெம்பரரியாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சிம்பிளாக அது உங்களுக்கு என்னவா புரியும் அப்படிங்கிறதுல தெளிவாருங்க. 6வது கடைசியான விஷயம் என்ன அப்படின்னா, ரீஆர்கனைஸ் ஆஃப்டன். அதாவது இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்புறம் நான் எப்படி போகணுங்கிற வழியை கரெக்டாக உருவாக்கணும், எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். இங்கே எப்போதுமே நீங்கள் டெய்லி உங்களுடைய ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்கள் ஒரு பிகினர் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. புதுசாக நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதா கவனத்தில் எடுத்துக்கணும். நான் ப்ரீவியஸாக பண்ண ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, நான் ப்ரீவியஸாக பண்ண லாஸாக இருந்தாலும் சரி, அதை என்னோடய மைண்டில் கொண்டு வரக்கூடாது. லாஸ் ஆனால் அதை கற்றுக்கிட்டு அந்த தப்பை பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எதுக்காக இந்த ப்ராஃபிட் வந்தது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த 6 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அதே சமயம் உங்கள் எல்லாத்துக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, பாய்.